ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிக்க போகுது. அதுவும் இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தது. என்னன்னா, இந்த எல்டோரோட பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதான் இந்த அமேசான் காட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு தங்க சிட்டியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமஸான கான்ஸ்பிரசி தியரி உண்டு இல்லையா? அந்த தங்க நகரத்தை தேடி போன ஒருத்தவருடைய உண்மையான கதை தான் இந்த படம். அதாவது, இந்த பிரிட்டிஷ் ராஜ்யம் ஒவ்வொரு இடத்துலயோ போய் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த டைம்ல இந்த எல்டோரோடோன்னு சொல்லப்பட்ட அந்த தங்க நகரம் வந்து உலகம் ஃபுல்லுமே ஃபேமஸ் ஆச்சு. சோ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தங்க நகரத்தை தேடி இந்த அமேசான் காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அமேசான் காடு எவ்வளவு பெருசு, எவ்வளவு ஆபத்தும் கூட, இனிமே அதுல நிறைய இது கண்டுபிடிக்கல. இப்படி இருக்க அந்த தங்க நகரத்தை தேடி போன நிறைய பேர் வந்து இனிமே உயிரோட வெளியில வரல. சோ அதே மாதிரி தான் அந்த தங்க நகரத்தை தேடி அமேசான் காட்டுக்குள்ள போனவருடைய ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்த படத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ அவருக்கு என்ன, தங்க நகரத்தை தேடி காட்டுக்குள்ள போனவரு கடைசியில அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற கதைய பயங்கர சூப்பரா எடுத்த கதை தான் தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் தி. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு மிலிட்டரி கேம்ப் காமிக்கிறாங்க. அந்த கேம்ப்ல தான் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அது போக இப்போ எல்லாரையுமே கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குதிரை ரேஸ் இருக்குது, சோ சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி அங்க வேலை பாக்குற நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து இடத்துல அசம்பிளாக வைக்கிறாங்க. அது போக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்கன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு நைட் நம்ம கேம்ப்ல ஒரு பெரிய டின்னர் ஒன்னு நடக்க போகுது. சோ அந்த டின்னர் பார்ட்டிக்கு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு மான் வேட்டையாடணும், அப்படி வேட்டையாடுறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் உண்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண. சோ இதனால தான் எல்லாருமே குதிரையில வந்து வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மானும் பாத்தீங்கன்னா அங்கோட எல்லாருமே அந்த மானை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது நிறைய குதிரைகள் வந்து மோதி மோதி கீழே விழுது. இருந்தாலும் நம்ம ஹீரோவும் எப்படியாவது அதை வேட்டையாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போக அந்த மான் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போயிடுது. சோ அந்த காட்டுக்குள்ள போற பாதை வந்து நிறைய பேருக்கு தெரியாததுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா, தைரியமா காட்டுக்குள்ள போய் ஒரு கட்டத்துல அந்த மானையே வேட்டையாடிட்டான். சோ இதனால எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இதை பார்க்க வந்த ஹீரோடைய வைஃபும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோ அப்படியே சீன் கட் பண்ண நைட் ஆகுது. ஹீரோடைய வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோடைய வைஃப் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு வந்து பக்காவா ரெடி ஆயிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து நார்மலான ட்ரெஸ்ல இருக்கிறான். சோ என்னாச்சுங்க, நீங்க ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது, அதுவா இதுதான் என்னுடைய மாஸ்டர் பிளானு. என்னன்னா, இந்த பார்ட்டிக்கு வந்து பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க வந்து இந்த மான் யாரு வேட்டையானதுன்ற மாதிரி கேட்பாங்க. அந்த டைம்ல நான் இந்த ட்ரெஸ்ல போனா இனிமே உன ப்ரொமோட் பண்ணலையா, ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆபீசர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. சோ அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானையும் போடுறான். சோ அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போறாங்க. நினைச்ச மாதிரி பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதுலயும் ஒரு ஆபீசர் வந்து நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி, ஆமா அந்த மானை யார் வேட்டையானது அப்படின்னு கொஸ்டின் கேட்க. ஆனா அந்த கேம்போடைய ஹெட் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டுறாரு. சோ இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆகுறான். இருந்தாலும் வெளியில காமிச்சிக்கல. சோ அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. இந்த கேம்போடைய ஹெட் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு விட்டாரு, ஏதோ ஒரு முக்கியமான வேலை போல. அதனால இந்த ஜியோகிராபிக்கல் சொசைட்டியை போய் நீ மீட் பண்ணு, அவங்க கொடுக்குற வேலையை முடி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டும் பண்ண மாட்டானுங்க, ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு வேண்டா விருப்பா அந்த ஜியோகிராபிக்கல் சொசைட்டி இருக்கிற இடத்துக்கு போறான். சோ அங்க நம்ம ஹீரோக்கு என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி பொலிவியா நாட்டோடைய மேப் காமிச்சு, இந்த மேப் வந்து இனிமே கம்ப்ளீட் ஆகல, ஒழுங்கா இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த நாட்டுக்கு போய் ஃபுல்லுமே சர்வே எடுத்து இந்த மேப்பை கம்ப்ளீட் பண்ணணும். சோ அப்படி மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுக்கறது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ சந்தோஷமா பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல வைஃப் கிட்டேயும் பெர்மிஷன் கேட்டுட்டு அப்படியே அவனுடைய பயணத்தை தொடர்றான். போற வழியிலேயே அந்த சொசைட்டியை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோக்கு அசிஸ்டண்டா ஒருத்தனை அனுப்பி விடுறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்படியே கடைசியா அந்த பொலிவியா நாட்டுக்கு வந்துடுறாங்க. சோ அங்க வந்ததுமே, சோ இப்போ இவங்க எப்படி இந்த மேப்பை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இடமா போய் சர்வே எடுத்துட்டு கடைசியில இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த அமேசான் காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ரிவர் வந்து எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த மேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த மேடு பள்ளம் அதுக்கப்புறம் மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே சர்வே எடுத்துட்டு கடைசியா அந்த அமேசான் காட்டுக்குள்ள வரான். அது போக இவங்க ரொம்ப நாளா சுத்திட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதனால நிறைய இது காலியா இருக்கும். அதனால காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே காட்டுக்கு வெளியே இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு சேர்ந்த ஒரு ரப்பர் தோட்டம் இருக்கும். அங்க வந்து இவங்க, நாங்க இந்த மாதிரி வந்திருக்கோம், எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், எங்களுக்கு சாப்பாடும், எங்களுடைய பயணத்தை தொடர்றதுக்காக ஒரு அஞ்சு வேலையாட்களும் வேணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆளும் பாத்தீங்கன்னா சரின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அதனால அடுத்த நாளே அந்த இடத்துல இருந்து போட்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடியாட்களையும் ஏத்திட்டு வழி காட்டுறதுக்காக ஒரு அடிமையையும் கூட்டிக்கிட்டு அப்படியே இவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. சோ அந்த ரிவர் வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய வேலை வந்து முடிஞ்சிடும். சோ இப்படி
இவங்க அப்படியே நேரா போயிட்டு இருக்கும்போது நாட்களும் போகுது. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நோட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறான். அந்த டைம்ல அங்க இருந்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு லெட்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் கொடுக்குறான். சோ அதையும் வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க சாப்பாடு நிறைய கொண்டு வந்திருப்பாங்க, இருந்தாலும் நிறைய நாள் ஆனதுனால கிட்டத்தட்ட சாப்பாடு வந்து முடிகிற நிலைமையில ஆயிருக்கும். அதனால நம்ம மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவுதான் தூண்டில் போட்டாலுமே எவ்வளவுதான் வளவரிச்சாலுமே மீன் வந்து சிக்கவே சிக்காது. அப்படியே அந்த ரிவர்ல போயிட்டே இருக்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட் வந்து சைடுல நிக்கிறத பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்குது. சோ இவங்களும் இங்க இருந்து கத்துறாங்க, ஹே ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏன் நின்னுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்பு வந்து ஒருத்தர் மேலேயே வந்து சொருகுது. அதனால அவர் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. என்னன்னா இந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ற பழங்குடியினர் இவங்களை வந்து வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க, அம்பு விட ஆரம்பிக்கிறாங்க. சோ மீதி எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பயந்து தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாங்க. அந்த போட் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்க அவங்கள தாண்டினதுக்கு அப்புறம் வேக வேகமா போட்ல இருக்கிறாங்க, இப்படியே தப்பிச்சிட்டாங்க. ஆனா ஒருத்தர் இழந்துட்டாங்க இல்லையா, அவர் வந்து தண்ணிக்குள்ள விழுந்ததுமே அவர் இந்த பிரானா மீன் எல்லாம் இருக்கும்ல அந்த மீன் எல்லாமே கடிச்சு கொதறி சாப்பிட்டுருது. சோ இதனால நம்ம டீம்ல ஒருத்தனை இழந்துட்டோமேனு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம வந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. சோ அப்படியே நாட்களும் போகுது. இவங்க போற இடம்லாம் பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல தங்கி அடுத்த நாள் காலையில இவங்களுடைய பயணத்தை தொடருவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு லெட்டர் வச்சிருப்பான் இல்லையா, ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல. சோ அந்த லெட்டரை ரீட் பண்ண சொல்றான். சோ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீரோடைய ஒய்ஃப் தான் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து இங்க ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க, இப்ப அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்ற மாதிரி வாசிக்க ஹீரோ வந்து போதும் போதும் இதுக்கு மேல ரீட் பண்ணாத, எனக்கு கஷ்டமா இருக்கும், வீட்டு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீக்குல போட்டுறான். இப்படியே நாட்கள் ஆகுது, நாட்கள் மாதங்கள் ஆகுது, இவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க அந்த ரிவருடைய எண்டை தேடி. சோ அந்த ரிவர் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா அந்த மேப்பை முடிச்சிடலாம். சோ அதனால அப்படியே போயிட்டு இருக்கும்போது சாப்பாடும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடியற நிலைமைக்கு வந்துடுச்சு. அதனால என்னுடைய டீம்ல இருக்கிற ஒருத்தனை பயங்கர கோவப்பட்டு இங்க இருந்து போயிடலாம், இதுக்கு மேல போனா நம்ம செத்துருவோம், சாப்பாடும் இல்லை அப்படின்னு போது ஹீரோ தான் இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல அவன் கோவத்துல நம்ம ஹீரோவை கத்தியால குத்த வரான். ஆனா ஹீரோக்கு அசிஸ்டண்டா ஒருத்தன் இருப்பான்ல அவன் அவனை காதலே சுட்டுறான். சோ இப்படி இங்க ரகல நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்க ஒரு நீர்வீழ்ச்சியை பாக்குறான். அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா இங்கதான் இந்த ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளவுதான், இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த டைம்ல இவனுடைய அடிமை ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவன் வந்து ஒரு மாதிரி புலம்பிட்டே இருப்பான். சோ அவனுடைய லாங்குவேஜ் வந்து நம்ம ஹீரோக்கு தெரியும். சோ அவன் என்ன புலம்புவானா, இந்த மாதிரி நீங்க இதை தேடி வந்தா பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எல்டோரோடவை கண்டுபிடிக்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி தோணுது, அதை மட்டும் நீங்க தேடி போனீங்கன்னா உங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. சோ இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் எப்படியும் இங்க வந்துட்டாங்க இல்லையா, சோ இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி மனிதர்களே வந்தது கிடையாது போல, நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறான்றதுனால அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதனால அந்த ரீடிங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, சர்வே ரீடிங்ஸ். அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது காட்டுக்குள்ள. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான், அப்படியே கன் எடுத்து ரெடி ஆகி உள்ள வந்து கரெக்டா இதே ஷூட் பண்ணிடுறான். என்னன்னு பார்த்தா காட்டு பன்றி தான் போல. சோ அவங்களுக்கு சாப்பிடவும் கிடைச்சிருச்சு இல்லையா, சோ ரொம்பவே சந்தோஷம். அதனால அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியில வரும்போது பார்த்தா அந்த இடத்துல பழங்காலத்து மனிதர்கள் யூஸ் பண்ண மண் பாண்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. சோ நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறான், ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே இந்த இடத்துல வந்தது கிடையாது இல்லையா. அது போக இந்த அமேசான் காட்டுக்குள்ள தான் எல்டோரோடோன்னு சொல்லப்படுற தங்க சிட்டி இருக்குன்றது ஒரு கட்டுக்கதை. அப்படின்னா அது உண்மையா இருக்குமோ, அதை தேடி வந்த நிறைய பேர் வந்து காணாம போயிருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு டைம் இல்லை இல்லையா, அதனால அந்த பன்றியை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மறுபடியும் ரொம்ப நாள் டிராவல் பண்ணி கடைசியில ஒரு கப்பல் மூலமா அவனுடைய சொந்த நாட்டுக்கே வரான். சோ ஹீரோவை வரவேற்கிறதுக்காக அவனுடைய நாட்டு மக்கள் நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு சாதனை பண்ணிட்டான் இல்லையா. அது போக ஹீரோவுடைய ஒய்ஃபும் அங்கதான் இருக்கிறாங்க. அவங்களுடைய மொத பையன் நல்லா வளர்ந்துட்டான், ஹீரோ தான் அவனுடைய அப்பான்றது அடையாளம் தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டான். ஏன்னா ஹீரோ இவன் சின்ன பையனா இருக்கும் போது கிளம்பியிருப்பான். சோ எப்படியும் 2-3 வருஷம் அந்த ட்ரிப்புக்கு ஆயிருக்கும் போல. அது போக கடைசியா வந்ததுனால ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி இருக்க ஹீரோடைய புகழ் வந்து பிரிட்டிஷ் நாடு ஃபுல்லும் பரவுது. அதனால ஒரு பணக்காரர் நம்ம ஹீரோக்கு வந்து விருந்து வைக்கிறதா சொல்லி அன்னைக்கு வந்து இன்வைட் பண்றாரு. சோ அதனால ஹீரோடைய ஃபேமிலி கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு போறான். அப்போ ஒரு மீட்டிங்ல நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோவை அந்த ஜியோகிராபிக்கல் மேப் வந்து பண்றதுக்கு அனுப்பியிருப்பாருல ஒரு ஆபீசர், அவரு அதுக்கப்புறம் அந்த பணக்காரர்னு மூணு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி நான் எல்டோரோட கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னும் போது இந்த இவன் அனுப்பின ஆபீசர் வந்து இங்க பாரு இது சொல்றதுக்குன்னா நல்லா இருக்கும், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ இதை வெளியில சொல்லிட்டு இருக்க அதை சிரிச்சிருவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த பணக்காரன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை நம்புற மாதிரி இருக்குது. சோ அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கௌரவிக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு மிகப்பெரிய பணக்காரங்க ஆபீசர்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் முன்னாடி இருந்து பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் பேசுற மொத வார்த்தை என்ன தெரியுமா, எல்டோரோடோ, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவ்வளவுதான், இங்க இருந்த எல்லாருமே சிரிக்க
சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஒருத்தன் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதை தேடி போன யாருமே இப்ப வந்து உயிரோட இல்ல, அதை கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு கொஞ்சம் மாசம் டைம் கொடுங்க, நான் அதை ஃபுல்லுமே கண்டுபிடிச்சு காட்டுறேன். ஏன்னா நான் இப்போ அந்த மனிதர்கள் யூஸ் பண்ண மண் பாண்டங்கள் அப்படின்னு நிறைய திங்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே அப்படி ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. அதுலயும் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, மறுபடியும் நான் அந்த எல்டோரோட தேடி போக போறேன், சோ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும்ன்ற மாதிரி சொல்ல உடனே அந்த பணக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த கூட்டத்துல இருந்து எந்திரிச்சு, நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன், என்னையும் கூட கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே சீன் கட் ஆகுது. சோ இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா பயங்கர சண்டை தான், ஏன்னா ஒய்ஃப் வந்து ஹீரோ பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா, இப்ப மறுபடியும் போக போறான்றது தெரிஞ்சதுமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல, சோ கொஞ்சம் மாசம் ஆகுது, மறுபடியும் உன்னுடைய ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டான். அதாவது அந்த பணக்காரன், அதுக்கப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் உண்டு இல்லையா அவன், அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் சொல்லிட்டு மொத்தமா எல்டோராவை தேடி அந்த இடத்துக்கு போறாங்க. அதாவது அந்த ரிவருடைய ஆரம்பத்துல தானே நம்ம ஹீரோ இது கண்டுபிடிச்சிருப்பான், சோ அதுக்கு சைட்ல போனா இன்னுமே நமக்கு நிறைய தடயம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ல அப்படியே பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வரும்போது ஒரு பழங்குடியினர் அம்ப வச்சு கொலை பண்ண பார்த்தாங்க இல்லையா, சோ அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்துடுறாங்க. ஆனா அந்த போட்டை வந்து அந்த இடத்துல காணும், சோ உஷாரா இருங்க சேஃபா இருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அம்பு வந்து ஹீரோ முன்னாடியே சொருகுது. உடனே அந்த கும்பல இருந்து ஒருத்தன் கண்ணை எடுத்து மேல சுட்டு காட்டுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்படி பண்ணாத தண்ணிக்குள்ள குதி அப்படின்னு சொல்ல எல்லாருமே தண்ணிக்குள்ள குதிச்சு அப்படியே இந்த சைடுல உள்ள மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, அவனுடைய குரூப் மெம்பர்ஸ் கிட்ட பாட்டு இருந்தா பாடுங்க, ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா அதை பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி ஒருத்தனும் அந்த மாதிரி பண்ண, அவங்களும் பாத்தீங்கன்னா அம்பு விடுறத நிப்பாட்டிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ மெல்ல முன்னாடி போறான், தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கையில ஒரு புக்கும் வச்சிருக்கிறான். திடீர்னு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு அம்பு விட அந்த அம்பு கரெக்டா அந்த புக்ல வந்து சொருகிறது. எப்படியும் நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான். இங்க இருந்து நம்ம ஹீரோ என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சைக்கி மூலமா கை காமிக்க, கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆதிவாசிகள் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அப்படியே அம்பு விடாம அவங்களும் அப்படியே முன்னாடி வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே பயத்தோடய உள்ள போக நம்ம ஹீரோவை அப்படியே உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க வெளியில இருந்து பாத்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் பயங்கர பயம், ஏன்னா ஹீரோவை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு வேற தெரியல இல்லையா, சோ இவன் செத்துருப்பான் அப்படின்னு கண்ணோட ஏம் பண்ணிட்டு இருக்க அந்த ஆதிவாசி பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஹீரோடைய தொப்பியை போட்டுட்டு வெளியில வரான். அவ்வளவுதான், ஹீரோ செத்துருப்பான், சோ இவங்களை விடக்கூடாது, நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு இவங்களை அட்டாக் பண்ண வரவும் கரெக்டா நம்ம ஹீரோ வெளியில வரான் உயிரோட. அவ்வளவுதான், இதை பார்த்த எல்லாத்துக்குமே சந்தோஷம். சோ இருந்தாலும் எல்லாரும் பயத்தோடய நடுக்கத்தோடய அந்த இடத்துக்கு போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த ஆதிவாசிகள் ஒருத்தனை அப்படியே கிரில் சிக்கன் மாதிரி தொங்க வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், இதை பார்த்த அந்த பணக்காரன் நாளா இவங்க கூட வரலப்பா, நான் தனியாவே போய்க்கிறேன், என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்க் ஆகிக்கிட்டான். சோ மத்த எல்லாருக்கிட்டயுமே நம்ம ஹீரோ வந்து நீங்க பயப்படாதீங்க, நான் இந்த தலைவர்கிட்ட பேசிட்டேன், அது போக இவங்களை ஏன் இந்த மாதிரி கிரில் மாதிரி தொங்க விட்டுருக்காங்கன்னா அது வந்து வேற யாரும் கிடையாது, இந்த ஆதிவாசியை சேர்ந்த ஒருத்தன் தான், அவன் இறந்துட்டான் போல, சோ அவனுடைய உடம்பு மண்ணுக்கு வேஸ்டா போறதுக்கு பத்திலாம் இவங்களே எப்படி சாப்பிட்டுருவாங்க போல, இதான் பழக்க வழக்கம் போல அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் பயத்தோடய தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த கும்பலோடைய தலைவனும் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ கிட்ட ஒரு இது மாதிரி கொடுத்து, இதை மூஞ்சில தேய்ச்சிக்கோங்க, மூஞ்சிக்கிட்ட போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதை போட்டுக்கிறான். அதுக்கப்புறமா பயந்து பயந்து தான் அங்கே தங்குறாங்க. இவங்களுக்கு தண்ணிக்குள்ள மீன் பிடிக்கிறது எப்படின்னு தெரியாது இல்லையா, ஸோ மீன் வந்து இவங்க வலையில சிக்கியிருக்காது, ஆனால் ஆதிவாசிகள் எப்படி மீன் பிடிக்கணுன்ற வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அது போக இந்த இடத்துல இந்த ஆதிவாசிகளே பார்த்தீங்கன்னா விவசாயம் மாதிரியும் பண்ணியிருப்பாங்க, ஸோ நமக்கு சாப்பிட சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுமே இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது போக இவங்களே இப்படி இருந்தா அப்போ எல்டரோட மக்கள் கண்டிப்பா நாகரிகத்தில் பேர் போனவங்களா இருக்கணும், சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுடைய பயணத்தை தொடரணும் இல்லையா, அதனால கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டுறாங்க. அப்படி கிளம்பி வந்த கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா இந்த பணக்காரர் இருக்கார்ல, அதான் அந்த காட்டுவாசிங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தனியா வந்திருப்பாரு, அவர் பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையுமே தின்னுட்டு அப்படியே அந்த இடத்துல படுத்து கிடப்பாரு. ஹீரோக்கு இதை பார்த்ததுமே சமக்கவும் வரும், ஏன்னா சாப்பாடு எவ்வளவு முக்கியம், ரொம்ப முக்கியம் இல்லையா. இருந்தாலும் சரி இவரே அள்ளி போடுங்கடா, என்ன பண்றது, கூட்டு வந்த பாவத்துக்கு இப்பெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த போட்ல ஏறி அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பணக்காரர் வந்து இவங்களுக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுப்பாரு, ஏன்னா இவரால வேகமா நடக்கவும் முடியாது, சாப்பாட்டையும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருவாரு. அது போக இவர் மட்டும் இல்லைனா சீக்கிரமா இவங்க வந்து இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிருப்பாங்க போல, இவர்னாலதான் லேட்டும் ஆயிட்டு இருக்குது. அந்த கடுப்புல போயிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா அந்த ரிவர் வந்து அப்படியே வேகமா தண்ணி எல்லாம் போக ஆரம்பிக்குது, இதனால அந்த போட் வந்து கொஞ்சம் ஆடிட்டே இருக்க நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, யாரும் அசையாம இருங்க அப்பதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த பணக்காரர் என்ன பண்ணிடுறாருன்னா அவர் காலை லைட்டா அடிபட்டிருக்கும் போல அந்த இடத்துல ஊரல் எடுக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று சொரிய ஆரம்பிச்சிட்டாரு. யோ உக்காரியா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியும் கேட்காம அவர் பட்டுக்கு அப்படியே சொரிஞ்சிட்டு இருக்க, இந்த போட் வேற அங்கே எங்கேயுமா அப்படி போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால போத்துன்னு தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டாரு. விழுந்தவர் சும்மா இல்லாம போட்டையும் பிடிச்சுக்கின்னு அப்படியே இழுத்துட்டு இருக்க இந்த அசிஸ்ட்
அசிஸ்டன்ட் வந்து எவ்வளவு சொல்றேன், யோ கையை உடையா, கரைக்கு போயா, இல்லைன்னா போட்டும் கவுந்துரும் அப்படின்னு புலம்பிட்டே இருக்க, அந்த பணக்காரன் விடுற மாதிரியே இல்லை. உடனே இந்த அசிஸ்டண்டே கையை எடுத்து விட்டுறான். அந்த பணக்காரனும் எப்படியோ கரை ஒதுங்கிட்ட இந்த போட்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் நிலைமைக்கு வந்துடுது. அதாவது அந்த தண்ணியும் இப்போ சரியாயிடுச்சு. ஸோ போட்டை வந்து ஒரு இடத்துல இதனால ஒதுக்குறாங்க. இவங்க சாப்பாடு எல்லாமே நிறைய இது தண்ணியிலேயே வேஸ்டாக போயிடுச்சு. ஸோ இதனால நம்ம ஹீரோ அந்த பணக்காரனை போட்டு பயங்கரமாக திட்டுறான். ஸோ அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டென்ட் போட்டு தங்குறாங்க. இந்த பணக்காரனை என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே இப்படி வச்சிருந்தா ஒன்றும் முடியாது அப்படின்னு ஏதோ பிளான் போடுறாங்க. ஆனால் அதே டைமில் இந்த பணக்காரன் பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்கு சைட்லேயே படுத்துக்கிட்டு இவனுங்க என்ன வந்து கொலை பண்ண பார்க்குறாங்க, தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு என்னை சாகடிக்க பார்த்துட்டானுங்க அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறாரு. ஸோ அப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுத்து இந்த பணக்காரர்கிட்ட வந்து இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் எங்கள் கூட வர்றது உங்களுக்கு ஆபத்து தான், ஸோ நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் அங்கே கிடச்ச ஒரு குதிரையில் வச்சு ஒரு நாடோடியையும் கூட சேர்த்து அவரையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்படியே நாட்கள் போகுது. கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ ஒரு அடையாளத்தை கண்டுபிடிக்கிறான். அதாவது மக்கள் நாகரிகமாக வாழ்ந்து இருந்த இடத்த ஏதோ கண்டுபிடிச்சிடுறான். ஸோ அதை கண்டுபிடிச்சி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகலான்னு போகும்போது இவனுடைய அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம கிட்ட சாப்பாடு ரொம்பவே முடிய போகுது, இதை வச்சுட்டு தான் நம்ம திரும்பி போக முடியும், ஸோ வந்து பார்த்துக்கலாம், வேறு வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல எப்படி இருக்கும், ஹீரோவுக்கு பயங்கர கோபம் வருது. எல்லாமே அந்த பணக்காரரால் தானே, ஸோ பயங்கர கோவப்படுறான். இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன தான் கண்டுபிடிச்சாலும் இன்னொரு வாட்டி வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ ஒரு பிரிட்டன் எம்பசியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ என்ன டைப் பண்ணிட்டு இருக்கிறான்னா, இந்த மாதிரி எங்கள் கூட வந்த அந்த பணக்காரர் ரிட்டன் இந்த லண்டனுக்கு இன்னுமே வரல, ஸோ கண்டிப்பாக அவர் செத்து போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிட்டு இருக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி முதலாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதில் பிரிட்டனும் ஹெல்ப் பண்ண போகுதுன்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி இந்த ஜியோகிராஃபிக்கல் மேப் பண்ண சொன்ன ஒரு ஆஃபீஸர் இருக்கார்ல, அவருடைய வீட்டுக்கு வந்து எல்லாரும் கூட்டுறாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் பணக்காரங்கெல்லாம் இருக்காங்க. என்னன்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம பணக்காரர் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவர் தான் பஞ்சாயத்தை கூட்டியிருப்பார் போல. ஸோ அவரை பார்த்ததுமே ஹீரோவுக்கும் சந்தோஷம் தான், எப்படியோ உயிரோட வந்துட்டாருன்ற மாதிரி. இருந்தாலும் அவர் பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு. அங்கேருந்து எல்லாருக்கிட்டையும் என்னை கொலை பண்ண பார்த்துட்டான், நானாக தான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இவரனால தான் எங்களுடைய ட்ரிப் வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, இவர் ஸ்பீடாகவும் இருக்க மாட்டேங்கிறாரு, சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுறாரு, ஸோ இதனால தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அங்கேருந்து ஆஃபீஸர் தான் சமாதானப்படுத்தி, சரி விடுங்க, இப்போ உலக போர் வேற வந்துடுச்சு, ஸோ உங்களுடைய இந்த ஃபைனான்சியல் சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி பணக்காரர்கிட்ட கேட்க, அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் அது பண்ணுறேன், ஆனால் என் கிட்ட ஹீரோ வந்து சாரி கேட்கணும், ஏன்னா அவன் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன எதையுமே காட்டலை, ஏமாத்திட்டான், நான் பண்ண ஸ்பான்சர் எல்லாமே வேஸ்ட்டு தான், ஸோ அவன் என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னும்போது நம்ம ஹீரோவும் பொறுமையாக எல்லாத்தையுமே பேசி, நான் சாரி கேட்குறேன் ஆனால் அது உங்ககிட்ட இல்லை, இங்கே இருக்கிற என்னுடைய டீம் கிட்ட, ஏன்னா அவங்க அப்போவே சொன்னாங்க உங்களை விட்டுட்டு போயிடலான்ற மாதிரி, நான் தான் நீங்கள் பழைக்கட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்ச ஒரு குதிரையையும் சாப்பாடையும் வச்சு அனுப்பி விட்டோம், அது மட்டும் நாங்கள் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா இந்நேரத்துக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிருந்துருப்போம், எல்லாமே உங்களால் தான், ஸோ உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனுடைய டீமையும் கூட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டான். ஸோ கட் பண்ண அடுத்தது ஹீரோ அவனுடைய ஒய்ஃபை தான் மீட் பண்ணுறான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க இல்லையா, அது போக போகிறதுக்கு முன்னாடி சண்டை போட்டுருந்துருப்பாங்க, இருந்தாலும் அந்த சண்டையெல்லாம் மறந்து மறுபடியும் சமாதானமாகிட்டுறாங்க. அது போக நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு லெட்டர் வருது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஆர்மியில் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பண்ணி தானே ஆகணும். அப்போ அவனுடைய பையன் இருக்கான்ல, அவன் வந்து இது தெரிஞ்சு பயங்கரமாக திட்டுறான். நீங்கள் வீட்டில் எப்போதுமே இருந்தது கிடையாது, எப்போதுமே எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, உங்களுக்கு புகழ் முக்கியம்னு சொல்லிட்டு எங்களை இப்படி தனியாக விட்டுட்டீங்க, இப்போ நீங்கள் ஆர்மிக்கு போனீங்கன்னா எப்போ வருவீங்க, எப்படி நாங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசிட்டே பக்கத்தில் வர நம்ம ஹீரோ டென்ஷனில் அவனுடைய பையனே அடிச்சிட்றான். உடனே ஒய்ஃப் தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க, அப்போ கிட்ட இப்படி பேசாத, அப்போ எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஆர்மியில் வந்து சேர்ந்துட்டான். ஸோ போர் நடந்துட்டு இருக்குது ஒரு இடத்துல. அப்போ அங்கே ஒரு நியூஸ் பேப்பரில் நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னன்னா அந்த பணக்காரர் இருக்கார்ல அவரு அந்த எல்டோரோட கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தனியாகவே அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு போல. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க, இங்கே போரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா, அந்த எனிமி இடத்துல இருந்து ஒரு ஜோசியக்காரனை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, பிடிச்சி வச்சிருந்திருப்பாங்க, அவர்கிட்ட என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க, அந்த ஜோசியக்காரனும் கையை பிடிச்சி ஏதோ சொல்ல ஹீரோவுக்கு கொஞ்சம் விஷுவல்ஸ் தெரியுது. என்னன்னா ஹீரோ அந்த எல்டோரோட கண்டுபிடிச்ச மாதிரியும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவனை கூட்டிட்டு போகிற மாதிரியும் தெரியுது. உடனே அந்த ஜோசியக்காரன் என்ன சொல்கிறானா, இந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சுதோ அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால வெளியில் வந்ததுமே என்ன சொல்கிறான்னா, எல்லா அவனுடைய டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஹையர் ஆஃபீஸர் ஆர்டர் கொடுக்காட்டியுமே டக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த எனிமி டீமை வந்து அட்டாக் பண்ண சொல்கிறான். இதனால இவனுடைய டீமில் சேர்ந்த நிறைய பேர் சாக ஆரம்பிக்கிறாங்க.
அதுவும் எனிமி டீம்ல இருந்து ஏதோ ஒரு கேஸ் எல்லாம் தூக்கி போடுறாங்க. சோ கொஞ்சம் பேர் மாஸ்க் எல்லாம் போட்டு தப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் நிறைய பேர் சாகிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம தப்பான முடிவுனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் சண்டை போடலான்னு ஓடுறான். ஆனா அந்த கேஸ்னால இவனு பாத்தீங்கன்னா அப்படியே போத்துன்னு மயக்க மாக்கி கீழே விழுந்துட்டான். அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க போல எப்படியோ, ஆனா கண்ணில் மட்டும் கெட்டு போட்டு வச்சிருக்காங்க. சோ இது தெரிஞ்சதுமே ஹீரோடைய ஒய்ஃபும் ஹீரோடைய பையனும் பார்க்க வந்துடுறாங்க. பையன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றான், அப்பா வந்து நமக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தான் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாரி கேட்கிறான். இப்ப அப்படியே நாட்களும் போகுது, நம்ம ஹீரோடைய கண்ணெல்லாம் சரியாயிடுது. அதனால பாத்தீங்கன்னா நல்லா வேட்டைக்கெல்லாம் போறாங்க பையனும் அப்பாவும் சேர்ந்து. அப்படி ஒரு முயல வேட்டையாடிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது பையன் என்ன சொல்றானா, அப்பா உங்களை பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கிறேன், அது போக உங்களுக்கு அந்த தங்க நகரத்தை தேடி கண்டுபிடிக்கிறது தானே ஆசை, சோ இதனால வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு உங்களால முடியல தானே, ஆனா எங்க அப்பா என்னைக்குமே தோத்து போக கூடாது, சோ நான் உங்க கூட தேட வரேன், சோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிப்போமா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து முழிக்கிறான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அவனுடைய அம்மா தான் உன்னை விட மாட்டா அப்படின்னு சொல்ல அடுத்ததே பாத்தீங்கன்னா ஹீரோடைய பையன் அவனுடைய அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாரு தான் விடுவா, அம்மாவும் பாத்தீங்கன்னா விடமாட்டேன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இருந்தாலும் இவன் ரொம்பவே கம்பல் பண்ணி கேட்டு எப்படியோ சம்மதிக்க வச்சிடுறான். சோ இதனால அடுத்தது ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, என்னன்னா இந்த மாதிரி நானும் என்னுடைய பையனும் சேர்ந்து அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். சோ இந்த நியூஸ் வந்து எல்லா இடமும் பரவுது. அதுவும் அந்த ஜியோகிராபிக்கல் சொசைட்டி ஹெட் இருக்காருல, அவரும் ஹீரோ கூப்பிட்டு பேசுறாரு, நீ போய் கண்டுபிடிச்சனா கண்டிப்பா அது நம்ம நாட்டுக்கு பெருமை தான், சோ ஸ்பான்சர் இல்லைன்னு கவலைப்படாத, அதை நாங்க பாத்துக்கிறோம். அது போக அந்த பணக்காரனும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அங்க போனா அப்படின்னு பேச வர்றதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து இல்ல இல்ல அவனை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஹெட்டை பார்த்து என்ன சொல்றானா, இந்த மாதிரி இந்த கேம்பஸ் வந்து நான் 20 வருஷத்துக்கு மேலவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், சோ இப்ப நான் அந்த தங்க நகரத்தை தேடி போறேன் இல்லையா, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டேனா இதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், ஒருவேளை இது உங்ககிட்ட வரலனா நான் செத்துட்டதாவே நினைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தலைவருக்கும் கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அதனால ஒரு பதக்கத்தை நம்ம ஹீரோவுக்கு கொடுத்து கௌரவப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோடைய பையனும் அப்படியே அந்த தங்க நகரத்தை தேடி அந்த அமேசான் காட்டுக்குள்ள கிளம்புறாங்க. சோ அப்படியே நாட்களும் வேக வேகமா ஓடுது. நம்ம ஹீரோ வந்து ஒரு பழங்குடியின மக்களை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பான் இல்லையா, சோ அவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு அவங்க கூட போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. இப்படியே ரொம்ப நாள் போகுது, காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு போனதுமே பாத்தீங்கன்னா ஒரு காட்டுவாசி கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ தான் நைஸா பண்ணி அவங்களை கரெக்ட் பண்ணிடுவான் இல்லையா, அதனால எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அவங்க எதுக்குமே இறங்கி வரல. சரி ஓகே, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய பையனும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்டுவாசி கும்பலும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த காட்டுவாசி கும்பல் கிட்ட இருந்து தப்பிக்கிறான்னு சொல்லிட்டு இன்னொரு காட்டுவாசி கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. சோ அந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா இவங்களை துரத்திட்டு வந்தாங்கல்ல அந்த கும்பலையே போட்டு தள்ளிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அவங்களுடைய தலைவன் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. சோ இந்த காட்டுவாசி கும்பல் யாருன்னு தெரியல, பாக்குறதுக்கே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கிறாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தலைவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி இவனை கூட்டிட்டு போங்க, அதாவது அவங்க லாங்குவேஜ்ல அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி இவங்களை கூட்டிட்டு போங்க, அந்த ரிவர் கிட்ட வச்சு அந்த சடங்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நைட் ஆகுது. ஒரு ரிவர் கிட்ட கூட்டிட்டு வந்து எதையோ குடிக்க சொல்றாங்க. சோ இங்க வந்து நம்ம ஹீரோடைய பையன் வந்து ரொம்பவே பயப்படுறான், அப்பா நம்ம சாக போறோமா என்ன பண்றது அப்படின்னு பயப்பட, ஆனா ஹீரோவை பாத்தீங்கன்னா பயப்படாத, நம்ம நிறைய இது சாதிச்சிருக்கிறோம், இப்ப நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதுதான், இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்ம வந்ததே பெருசு, சோ எனக்கு ஒண்ணு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல பையனும் பாத்தீங்கன்னா அதே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அந்த இதை குடிக்க சொன்னாங்க இல்லையா, அதையும் குடிச்சதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாகறாங்க. உடனே ரெண்டு பேரும் எங்கேயோ தூக்கிட்டு போறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப ரொம்ப நாட்கள் போயிருது, வருடங்கள் போயிடுது. இங்க அந்த தலைவரை தான் காமிக்கிறாங்க, அவருக்கு தெரிஞ்சு போகுது ஹீரோ வந்து செத்து போயிருப்பான்ற மாதிரி. அந்த டைம்ல ஹீரோடைய ஒய்ஃப் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நேத்து என்னுடைய வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு, அதுவும் அவர் என்னுடைய ஹஸ்பண்டையும் பையனையும் பார்த்து பேசினதான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த தலைவர் வந்து, எங்க பாருமா அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க, எனக்கு தெரியுது நீ ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறான்னு, இருந்தாலும் இதை ஒத்துக்க மனசில்லனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல அவங்களும் ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டு நேத்து என்ன பார்க்க வந்தவர் இந்த காம்பஸை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான், இத கேட்டதுமே அவர் மிரண்டு போயிடுறாரு, அப்படின்னா உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தங்க நகரத்தை கண்டுபிடிச்சிட்டாரா, அப்படின்னா அவர் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே உங்களுடைய தேடுதல் வேட்டையை அதிகப்படுத்துறாங்க. சோ இங்க நம்ம ஹீரோடைய ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டும் பையனும் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுறாங்க. ஆனா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்கன்றது எதுவுமே தெரியாது. கடைசி வர காத்திருப்போன்ற மாதிரி அப்படியே சோகமா போறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சு
தங்க நகரத்தை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றத இந்த படத்துல காமிக்கல. ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவம் இல்லையா, அது இன்ன வரைக்கும் மர்மமா தான் இருக்குது. சோ எப்படி இருந்துச்சு படம்? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.